தமிழ் உள்ளங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எழுதிட. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹாசர் ரஷ் ஜெல். இது ஒரு ஜெல் பென். இதனுடைய ப்ரைஸ் வந்து ருபீஸ் 5 இருந்துச்சு, இப்போ ருபீஸ் 7 மாறிடுச்சு. ஒரு நல்ல கிரிப்போடு வந்திருக்கு. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் பாடியில் தான் இருக்குது. 5 விதமான கலர்ஸில் வருது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த வயலட் கலர் பாடி டிசைன் பென். ஒரு 5 ருபீஸ் ஜெல் பென்னுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரிஃபில் தான் இதுலேயும் இருக்குது. ஒரு நல்ல டிசைன். இந்த பென்னுடைய பாடியுமே பார்த்தா நல்ல ஷைனி பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ருபீஸ் இல்லை 7 ருபீஸ் பென் மாதிரி இல்லாமல் ஒரு 10 ருபீஸ் பென்னுடைய பாடி பில்ட் இந்த பெனில் இருக்குது. கலரும் நல்லாயிருக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் இது ஒரு 5 பென் கொடுத்தா அவங்க வந்து வெவ்வேறு கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ரஷ் ஜெல் ஆசர்கிட்ட இருந்து எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். இதனுடைய இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்குது. இங்க் கலர் ரொம்ப டார்க்காகவே இருக்குது, அதனால் பேக் இம்ப்ரெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப அழுத்தி எழுதக்கூடாது. இது ஒரு 7 ருபீஸ் இல்லை 5 ருபீஸ் ஜெல் பென்ன்றனால அதனுடைய குவாலிட்டி இங்க்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இதில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குயிக் ட்ரை டக்குன்னு காயுதும் சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து காயும். பேக் கம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ ஆசர்கிட்ட இருந்து ஒரு 7 ருபீஸ்க்கு ஒரு நல்ல நல்ல பில்ட் உள்ள நல்ல ஒரு ஜெல் பென் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் மோஸ்ட்லி எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எழுதிட்டு தண்ணி படாமலும் வேர்வை எதுவும் படாமலும் பார்த்துக்கணும். 7 ருபீஸ்க்கு ஆசர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பென் ஆசர் ரஷ் ஜெல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.